பொருட்டோ டிமிவி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மோமுஷிக்கியை காட்டி இருக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோவில் மோமுஷிக்கிக்கு என்ன ஆச்சு, அவரோட பிளான் என்னன்னு பார்ப்போம். மோமுஷிக்கி பொருட்டோவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன். இனிஷியல் சாப்டரில் இவர் வந்தாலே ஒரே வில்லங்கமாக தான் இருக்கும். சாஸ்கியோட ரினேகனை காலி பண்ணது, நருட்டோ இனாட்டாவை சீல் பண்ண காரணமாக இருந்ததுன்னு சீரீஸில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தை இவர் பண்ணிவிட்டிருப்பார். டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போகிறாருங்கிற ஒரு ஹைப் எல்லா ஃபேன்ஸ்கிட்டவும் இருந்துச்சு. ஆனால் டிபிவி ஸ்டார்ட் ஆகி 15 சாப்டர் ஆகியும் இவரை எங்கேயும் காட்டலை. ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்டு கேரக்டர்ஸும் அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் மோமுஷிக்கு பற்றின எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் இல்லை. இவர் எங்கே போனாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடைசியாக எப்போ அப்பியர் ஆனாருன்னு பார்ப்போம். ஆம்னிஃபோட்டன்ஸ் நடந்த அப்புறம் சில சாப்டர்ஸ்க்கு இவர் தொடர்ந்து அப்பியர் ஆகி இருப்பார். அப்போ பொருட்டோக்கு அகேன்ஸ்டாக திடீர்னு எல்லாரும் மாறியிருப்பாங்க. பொருட்டோக்கு ஆம்னிஃபோட்டன்ஸ் பற்றின நாலேஜும் இருந்திருக்காது. அவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மோமுஷிக்கு அப்போது பொருட்டோட்ட அவரோட பாடியை கொடுக்க சொல்லி கேட்பார். ஏன்னா பொருட்டோக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே அப்போது இருந்திருக்காது. இது எல்லாத்தையும் தான் மோமுஷிக்கு முன்னாடியே பார்த்துருப்பார். ஆல்மோஸ்ட் பொருட்டோட கதை அப்போவே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு ஒத்துசுக்கு ரியாலிட்டியை ரீரைட் பண்ணி பொருட்டோவை காப்பாற்றியிருப்பார். இதனாலேயே மோமுஷிக்கு ரொம்ப கடுப்பாகியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மோமுஷிக்கு எந்த வேலையும் காட்டியிருக்க மாட்டார். கிளாக்ரம்ஸ் கூட நடந்த ஃபைட்டப்போ கூட பொருட்டோ தான் வாண்டடாக காமாவை யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ மோமுஷிக்கு நடிச்சிருந்தா பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணி அப்படியே செட்டில் ஆகி இருக்கலாம். ஆனால் மோமுஷிக்கு அப்படி பண்ணாமல் கிளாக்ரம்ஸை மட்டும் கொண்டுட்டு பொருட்டோவை கான்ஷியஸ்னஸ்க்கு விட்டுருப்பார். சரி, மோமுஷிக்கியோட திட்டம் தான் என்னன்னு பார்ப்போம். எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், மோமுஷிக்கியால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். ஆனால் இவரால் கம்ப்ளீட்டாக ஃப்யூச்சரை பார்க்க முடியாது. ஒருத்தர் லைஃப்பில் நடக்க போகிற மோசமான விஷயத்தை மட்டும்தான் மோமுஷிக்கியால் பார்க்க முடியும்னு ஒரு தியரி இருக்குது. ஏன்னா இவர் இதுவரை சொன்ன எல்லாமே ஒரு மோசமான இவெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்குது. இப்படி தான் பொருட்டோக்கு நடக்க போகிற இந்த ஒரு மோசமான ஃபேட்டை இவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஹையர் டைமென்ஷன்லேருந்து பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒற்றுசுக்கியால் எல்லாமே மாறி போயிடுச்சு. அப்போது மோமுஷிக்கியோட ப்ராஃபஸியை பொருட்டோ பீட் பண்ணிட்டாரா, எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்காதீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. மோமுஷிக்கியோட ப்ராஃபஸியை பீட் பண்ணுறத பொருட்டோ ஒரு கோலாகவே வச்சுருக்காரு. இதை பொருட்டோ கண்டிப்பாக ஒரு நாள் பண்ண தான் போகிறாரு. ஆனால் அது இப்போ இல்லை, கிளைமேக்ஸில் தான் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது மோமுஷிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவர் எப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்காரோ அப்போல்லாம் பெரிய பிரச்சனையை இவர் ரிட்டர்ன் ஆகும்போது கொண்டு வருவார். இப்போ வேற மோமுஷிக்கு 3 இயர்ஸ்க்கு சைலண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய பிரச்சனையை இவர் சீக்கிரமாகவே கொண்டு வரலாம். ஏன்னா இவரால் பொருட்டோவோட ஃபேட்டை பார்க்க முடியும். ஆல்ரெடி மோமுஷிக்கு கோடோட பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாருங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் ஆன்லைனில் வந்துட்டு இருக்குது. இவர் உண்மையாகவே பொருட்டோவை விட்டுட்டு கோடோட பாடியை அடைய போகிறாராங்கிறத பற்றி வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் மோமுஷிக்கியோட இந்த ஒரு பிளான் ஷின்ஜுஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோமுஷிக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்ளமை உருவாக்கினாதான் கேஆஸை க்ரியேட் பண்ண முடியும். அந்த கேஆஸில் தான் பொருட்டோவோட பாடியை மோமுஷிக்கியால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பொருட்டோக்கு டஃப் கொடுக்குற ஆப்பனன்ஸாக இப்போது ஷின்ஜுஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் இவர் ஷின்ஜுஸை வச்சு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.